பட்ட எங்க அண்ணன் மேல கைய வச்ச பெத்த அப்பம் கூட பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். சின்னவனே, அவனை நம்பாத. அவன் குழந்த முகத்துல ஒரு கொலகார. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நம்ம குடிய கெடுத்துருவான். அவனை வீட்டுக்குள்ள சேர்க்காத. எங்க அண்ணன் இந்த வீட்டுல தான் இருப்பான். பிடிக்காத யாரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளில போலாம். எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். சின்னவனே, போயா வாங்க. என்ன ஒண்ணுமே நடக்கல. நீ எதுக்கும் காரணம் இல்ல. சொன்ன கேளு. நீ பெரிய மனுஷன்டா, பெரிய மனுஷன். என்னால இந்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும் நினைச்சேன். அந்த நீ அவளை இந்த வீட்டுக்கே மருமகளா கொண்டு வந்துட்ட. பெரிய மனுஷன்டா. இத பாருமா, என் மேல உனக்கு கோவம் இருக்கதான் செய்யும். என்ன மன்னிச்சிடுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். எஸ், யார்? வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. உங்களுக்கு மேடம் டீயா காஃபியா? ஓ, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் இல்ல, உங்க டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க. காஃபி. வாவ், நாட் பேட். என் டேஸ்ட் உங்க டேஸ்ட் ஒண்ணா இருக்கு. காஃபியை கொடுங்க, பரவாயில்ல. என்ன நீங்க மூணாவது மனுஷன் மாதிரி வாங்க போங்கன்னு. என்ன நீங்க விஜயானே கூப்பிடலாம். விஜயா, என்னைய நீங்க மூணாவது மனுஷன் நினைக்காதீங்க. விஜயா, குட் ஈவினிங். போட்டோவும் கையுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா தொலைச்சிட்டு இருந்தேன். ஆமா, அந்த போட்டோ எப்ப எடுத்தது? இதுவா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் மீசையில ரொம்ப அழகா இருக்கீங்க. மீஸ், நிஜமாவா? பின்ன பொய்யா சொல்ற? அடிப்படையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன். என்னாச்சு? என்ன கொடுப்பீங்க சொல்லலையே. இது கூட இருக்கலாம்ல. I like your sense of humor. Vijaya, one minute. In the middle of the night, one night of the evening, I'm going to tell you what I'm going to do. இந்த நிமிஷம் வரை இருக்கு. கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ், என்ன புரிஞ்சுக்கோ. உன்னை எனக்குதான் பரிசம் போட்டாங்க. என் தம்பி ஒரு காட்டான், படிக்காதவன். இந்த அழகோ இந்த இளமையோ அவன் சலனப்படுத்தல. அவன் கடைசி வரைக்கும் அழகு ரசிக்க முடியாத குருநாத இருந்துட்டான். என்னால தாங்கிக்க முடியாது விஜயா.
நீ சரியும் சொல்லு. என் தம்பி எனக்காக எதையும் விட்டுக் கொடுப்பான். இது பாருங்க, நான் என் புருஷனை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவர் உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறார். அதனாலதான் நடந்ததெல்லாம் மறந்து மன்னிச்சேன். இப்ப நானும் அவரு சந்தோஷமா இருக்கும். இந்த ஜென்மத்துல அவர்தான் என் புருஷன். நீ பயப்படுற விஜயா, நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். யோசிச்சு பாரு, வாழ்க்கை என் தம்பியை விட நாகரீகமானது, அழகானது. அதை எழுந்துடாத. என்ன பண்ற, என்ன பண்ற? நீ ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, வெறும் நட்ட மட்டும் எடுக்கிறேன். பூமணி வேண்டாம், அட யூமணி வேண்டாம். ஹாய் அண்ணே, என்னடா கையெல்லாம் சிவந்து இருக்கு? மருதனி பட்டியா? யாருன்னு பட்டது? தேவதை மாதிரி ஒரு பொண்ணு. என்ன, ஒரு நாள் ராத்திரி 11 மணிக்கு வந்து என் கையில மரதாணி வச்சு, இது எந்த அளவுக்கு செவக்குமோ அந்த அளவுக்கு உங்க மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னான். நல்ல சவந்திருக்கா. யாருன்னு அது சொல்லுங்க. அட சொல்லுங்க. சொல்றேன், அட சொல்லுங்க. நேர வரும்போது சொல்றேன்னு சொல்றல்ல. அட சொல்லுங்க. விஜயா, விஜயா இங்க வா. நீயே சொல்லு, இந்த மரதானி யார் வச்சாங்கன்னு தெரியணுமா எனக்கு? இல்ல, நான் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? 11 மணிக்கு சாப்பிட்டேன். இப்ப பசிக்குது. இந்த நேரத்தில் எனக்கு இது தேவையா? அதை விடு, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாமா?